ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மத்திய வணக்கம் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10, 11, 12 வகுப்பு துணைத் தேர்வு எழுத உள்ள மாணவ செல்வங்களுக்கு ஒரு குட் நியூஸை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைகள் ஆளில் கொடுத்தவங்க மக்களே, அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. துணைத் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து விதமான செல்ல குட்டீஸும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா துணைத் தேர்வு பற்றி வந்து நிறைய விதமான அப்டேட்டை நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கட்டும், ஏ டு செட்டு வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிக்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வைங்க. இப்போ 10, 11, 12 வகுப்பு மாணவ செல்வங்கள் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணிங்களா இல்லையான்றதை வந்து முதல்ல வந்து கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? கமெண்டில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அப்ளை பண்ணிட்டவங்க எல்லாருமே வந்து ஏறக்குறைய வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நேற்று தினம், அதாவது நேற்று வந்து வீடியோ போடும்போதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருந்தேன் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள், செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள், ஜாயின் டு டெலகிராம் லிங்க்குன்னு இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம குரூப்பில் போயிடலாம். அதில் வந்து 2 PDF போட்டிருப்போம்னு நினைக்கிற மெட்டீரியல், அது யார் யாருக்குன்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கூடுதலாக வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏ டு செட் சப்ஜெக்ட் வந்து போடாமல் இருக்குது, அதையும் வந்து 1 by 1 போடுறேன். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து துணைத் தேர்வுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருப்பாங்க. அட்டெம்ப்ட் எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன் படித்து எழுதினாவே கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவீங்க, ஃபெயிலியர்ஸ் இதில் இருக்க மாட்டீங்க, ஓகேங்களா? நான் அடித்து சொல்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உழைப்பும் இருக்கும். ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கும் தெரியும், மாணவ செல்வங்கள் இதற்கு முன்னதாகவே வந்து ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு வராங்க, அவங்கள மீண்டும் வந்து ஃபெயில் பண்ணணும்னு இருக்க மாட்டாங்க. ஆனால் பேப்பரில் எதுவும் எழுதாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் பண்ணுவாங்க, ஏன்னா டீச்சர்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் பேப்பருக்கு மார்க் யாருமே போட மாட்டாங்க, நீங்களே திருத்தினா கூட வந்து மார்க் வந்து வெறும் பேப்பருக்கு போட மாட்டீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேப்பரை ஃபில் பண்ணணும். கிட்டத்தட்ட 40 பக்கம் இருக்குதுன்னா உங்களால் முடிஞ்சு 35 பக்கம், 38 பக்கம், இல்லை 40 பக்கமே வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய முக்கியத்துவமான கருத்துக்கள், கதை நிறைய ஓன் ரைட் உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து நிறைய ஐடியாக்கள் தான் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுமோ தோல்வி பெறுமோ முக்கியம் இல்லை, நம்ம முயற்சி பண்ணோம்னா அதில் வந்து அனுபவம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கற்றுக் கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு நிறையவே தெரியும் எப்படி எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றது வந்து ஒரு தடவை வந்து பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த தடவை வந்து நிறைய வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை வச்சு கண்டிப்பாக எழுதுவீங்க. ஸோ எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டே இருங்க. அடுத்தடுத்து வந்து உங்களுக்கான நிறைய விதமான ஒரு விஷயங்களாக நம்மளுடைய சேனல் வாயிலாக கூட சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஏ டு செட்டு இன்னும் சர்ச் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போடுறேன். ஸோ குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்துவேன். சில குட்டீஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்.